ஒரு அமிர்ஜியான், ஒரு நூர்ஜகான் அப்படின்னு மாட்டியிருந்தா பாகிஸ்தான் தயார் பண்ணி மிகப்பெரிய குண்டை கொண்டு வந்து வந்தாங்க. நாங்கள் பாதுகாப்பில் பிடிச்சிட்டு ஒரு நாடகத்தை போட்டு விவேகானந்தருடைய புத்தகங்களை படித்தவன் மோடிக்கு ரசிகர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுடைய வாக்குமூலத்தை பார்க்கும்போது இன்னைக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டால் எடுத்த உடனே இது பெரிதாக்குது. ஓடுகிறான் காந்தியை சுற்ற துளுக்கன் ஓடுகிறான் முஸ்லீம் உடனே சொல்லலையா நீங்கள்? அது மாதிரி இப்போ ஒரு வேலையாக கூட இருக்கலாம். நீங்கள் ராகுல் காந்தியை கூட கொள்றதுக்கு பேசி நடந்திருக்கலாம். இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணி அமைகின்றது. அப்பா என்ன சொல்லிருக்காருனா, அந்த பையனோட அப்பா வந்து எங்க மோடி வரும், மோடியோட ரசிகன் பையன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்படின்னு பார்த்தா இது மோடியுடைய செட்டப் வேலையாக இருந்தால் விசாரணை வரப்போது மோடியுடைய செட்டப் போல காவிக்குண்டு எதுவும் செய்ய அந்த பாட்டில் மன்னன் இல்லை, வெறும் திரும்பிட்டு தான் இருக்கு. திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் கத்துனீங்களா அண்ணாமலை போல மானம் கட்டப்படுங்களா? இப்ப மோடி உட்கார்ந்து சீட்லயே போய் இன்னும் எச்சரித்துக்கிட்டு வந்தாங்க, என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஆட்சி ஒரு கேடா? அது மாதிரி இந்தியாவின் இதயம் நாடாளுமன்றம், நாடாளுமன்றத்திலே பாதுகாப்புன்னு போது உங்களுக்கு பிரதமர் பதவி எதிர்க்கு துப்பு கட்ட மோடி. நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கஞ்சா போதுமான காவேரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றமும் நடுவர் மன்ற தீர்ப்பை என்றைக்காக மானம் கட்ட துப்பு கட்ட பாஜக கூட்டம் அமல்படுத்திருக்கியா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் நீ அமல்படுத்தியா? கட்டுப்படுறாளா நீங்க? நான் கேட்கிறேன், நீ வந்து இந்திரா காந்தி செய்தது தவறுன்னு சொல்லிடல, கட்சித்தீவை கொடுத்தது காரை வார்த்தது, இவ்வளவு அவசரமா 370 ரத்து பண்றீல, கட்சித்தீவை ரத்து பண்ணு, அந்த ஒப்பந்தத்தையா அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியுமோனால கரு ஒரு சேல ஒரு ஒரு யூனியன் பிரதேசம், ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் குஷ்பு, ஒரு பக்கம் ஆர் என் ரவி, ஒரு பக்கம் கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி, தேனி ஒரு யூனியன் பிரதேசம் ஓபிஎஸ் இருந்துக்க அப்படின்னு சொல்ல முடியும்ல? நான் சொல்றது சட்டம் ஒருவாரம் வராதா? இது அப்புறம் ஆயிடுல, ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக தகுதி இறக்கம் செய்த பூமுட்டைகள் வரலாற்று பிழைகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்காது. சார் வணக்கம். வணக்கம். முக்கியமா காஷ்மீருக்கான 370 ரத்துங்கிறது பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கிறது, அதுக்கிடையே வேற வேற சம்பவம் நடந்திருக்கிறது. முதல் 370 ரத்தை பத்தி, அதாவது அந்த ரத்து செல்லும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எப்படி பாக்குறீங்க? அரசியல் சாசன பெஞ்ச் வழங்கிய தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் எங்களை போன்றவுடைய கோரிக்கை. நீதிமன்றமோ நாடாளுமன்றமோ மக்களுக்காக தான். நீங்க முதல் மக்கள்கிட்ட இந்த 370 என்ன அப்படின்றத இன்னும் போய் சேரல. சேராமல் செய்தது எதிர்கட்சியுடைய கடமை தவறிதாக நான் கருதுறேன். இஸ்லாமிய அமைப்புகளும் இது சம்பந்தமாக நழுவி போறாங்க. நீங்க 370 சரியான ஒரு போராட்டத்தை, நாடு தழுவிய போராட்டத்தை நடத்தியிருந்தால் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு போயிருக்க மாட்டார் மோடி. பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க எல்லாத்தையும் விட்டு 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 கொடுத்துட்டே போறனால தான் இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கு இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு இந்த தீர்ப்பு. நீங்க வந்து இந்தியா சுதந்திரம் அடையும் போது காஷ்மீர் வந்து தனி நாடா இருந்துச்சு. இத நம்ம கொஞ்சம் தெளிவாவே இந்த விஷயத்த பார்க்க வேண்டிய காலகட்டத்தில், ஏன்னா மக்களுக்கு 370 என்ன, ஏ ரத்து பண்ணான்னு புரியல, ராம ஆண்டனா ராவண ஆண்டனான்ற மாதிரி இருக்கான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேசம் விடுதலை அடைந்த போது ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோடு இல்லை, அதை முதல் தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம். அப்போ ஜம்மு காஷ்மீருடைய மன்னராக யார் இருந்தான்னு கேட்டால் ஹரி சிங். அவர் தான், அவர் யாருன்னு கேட்டால் இன்னைக்கு 370 ரத்து பண்ணாங்க பாருங்க, இந்த காவி கோஷ்டி, இந்த சங் பரிவார் கூட்டம், இந்த சங் பரிவார் கூட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் இந்த ஹரி சிங் மன்னர். அப்போ அன்றைக்கு மக்கள்கிட்ட வைக்கப்பட்ட மூன்று விஷயம், காஷ்மீர் மக்கள்கிட்ட வைக்கப்பட்ட மூன்று விஷயங்கள் என்னன்னு கேட்டால், ஒன்று இந்தியாவுடன் இணைவது, அல்லது பாகிஸ்தானுடன் இணைவது, அல்லது தனி நாடாக இருப்பது. இதான் மக்கள்கிட்ட வைக்கப்பட்ட அன்றைக்கு கோரிக்கை. மதச்சார்பற்ற இந்தியாவுடன் இணைய வேண்டாம் என்று பிரஜா பரிசத் என்னும் சங் பரிவார் அமைப்பு, யாரு இன்னைக்கு 370 ரத்து செய்யிருக்கிற மானங்கட்ட காவி கூட்டம், அமைப்புக்கு பேரு
ஆர்எஸ்எஸ் பல வடிவத்தில் பல முகத்தில் இருப்பான். அன்றைக்கு அந்த முகம் என்ன முகம் தெரியுமா? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ், இன்னைக்கு பாஜக, இன்னைக்கு ஜனசங்கம், இன்னைக்கு விஸ்வ இந்து கணபரிஷத். இவன் தான் அன்னைக்கு அங்கே இருக்கான். எப்படி இருக்கான்னு கேட்டால், ஜம்மு பிரஜா பரிஷத் அவனுக்கு பேர். பல வடிவம் போடுவான் இவன். அன்னைக்கு என்ன சொல்கிறான்னா, நீ இணையாத, பாகிஸ்தான் கூட கூட இணைஞ்சிக்க, இன்னைக்கு பாகிஸ்தான் எதிரியா சொல்லுவான். தேவைப்பட்டால் யாரையும் எதிரியா சொல்லுவான். தலைநகரில் வந்து ஸ்ரீநகரில் பெரும் கலவரத்தை உருவாக்குறான். பாகிஸ்தான் இறக்குமதி செய்யப்பட்ட பழங்குடியினர் மிகப்பெரிய கலவரத்தை அங்கே உருவாக்குகிறார்கள். அப்பொழுது இந்தியாவுக்கு ஷேக் நம்முடைய ஷேக் அப்துல்லா, அவர் இந்தியாவுடைய உறவை நாடுகிறார். நாடுகின்ற பொழுது வல்லபாய் பட்டேல் அன்றைக்கு 49 நடந்தது. உடனே வந்து அவர் இங்கே இராணுவத்தெல்லாம் அனுப்பி அந்த பழங்குடியினர் விரட்டுறாங்க. அப்போ விரட்டும்போது அவன் ஒரு பகுதியை பிடிச்சிக்கிறான். அதுதான் ஆசாத் காஷ்மீர். இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்க பிறகு அதுதான் ஆசாத் காஷ்மீர். அப்பொழுது முழுமையாக இவனால் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஆசாத் காஷ்மீரை இன்று வரை கைப்பற்ற முடியாத துப்பற்ற கூட்டம். அன்னைக்கே முடியல வல்லபாய் பட்டேலே. அப்பொழுதுதான் இந்தியாவுடன் நாங்கள் இணைகிறோம் அப்படின்னு அந்த மக்கள் சொல்றாங்க. அரசியல் சட்டம் 370 பிரிவு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பு சலுகைகள். ஜவஹர்லால் நேருவை தவறு செய்து விட்டார் காஷ்மீர் சொல்றான். ஆமா, என்ன தவறு செய்தார்? நீ எங்க இருந்த சுதந்திர போராட்ட காலத்தில்? ஜவஹர்லால் நேரு கழகத்தில் இங்கிலாந்துல படிக்கும் போது 15 வாசல் நுழைவாயில். அவர் எந்த நுழைவாயிலும் தெரியாது. அவரை கூப்பிடுறதுக்கு பணியாட்களும் கார் டிரைவரும் காரும் 15 வாசலில் நிற்குமா? எந்த வாசல் வரும்? அப்பேற்பட்ட ஜவஹர்லால் நேரு எத்தனை ஆண்டுகள் சிறை. அவர் சிறைக்கு போயிட்டு வந்து ஒரு பேட்டியில் கொடுக்குறாரு, நீங்க வந்து ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிட்டீங்க, ஏன் உங்கள் உடல்நிலை சரியில்லையா? உங்கள் குழந்தை உங்கள் அம்மாவுடைய மனைவியாடைய உடல்நிலை சரியான்னு ஜவஹர்லால் நேரு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் சிறைக்கு போயிட்டு வந்து ஜாமீனில் வந்து வீட்டில் வந்து படுத்திருப்பேன். ஓ, அரை மணி நேரம் கூட இருக்கு மனித திரும்ப இன்னொரு கேஸ். என் வாழ்க்கை இளமை பருவத்தை இந்த நாட்டிற்காக அர்ப்பணம் செய்த, இந்த நாட்டிற்காக தீமூர்த்தி பவன் அழித்து கொடுத்த நேருவை பார்த்து வரலாற்று தவறுன்னு சொல்லி இந்த வரலாற்று பிழை அமித்ஷா பேசுகிறேன் நாடாளுமன்றத்தில். உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே முக்கியமான விஷயம்னா 370 தற்காலிகமானங்கிறது சொல்லி இல்லை. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் பதிவு பண்ணுறேன்னு கேட்டால், ஆர்டிகல் 370 அரசியல் நிர்ணய சபையில், அரசியல் நிர்ணய சபையில் கொடுக்கப்படுது. உச்ச நீதிமன்றம் மறுபரிசீலனை பண்ணணும் நீங்கள். அப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டால், அரசியல் சட்டம் 370 பிரிவு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளை அளிக்கிறது. இந்திய ஒன்றியத்துக்குள் ஜம்மு காஷ்மீர் தனது சொந்த அரசியல் சட்டத்தை ஏற்றிக்கொள்வது. இந்திய ஒன்றியத்துக்குள்ளே இருப்பான், இந்தியன் யூனியனில் இருப்பான், இந்த ஒன்றியத்தில் இருப்பான், ஆனால் ஜம்மு காஷ்மீர் தனது சொந்த அரசியல் சட்டத்தை ஏற்றிக்கொள்ளலாம். இதான் 370 சிறப்பு. அடுத்து, ஜம்மு காஷ்மீரில் இந்திய நாடாளுமன்றத்தின் அதிகாரம் இராணுவம், அயல்துறை, தகவல் தொடர்புறை ஆகியவற்றில் மட்டுமே. இந்திய அரசாங்கம் வேறு எந்த அதிகாரத்தையும் செலுத்தலாம். அதற்கு ஜம்மு காஷ்மீர் மாநில அரசாங்கத்தின் இடைக்கால ஒப்புதலும் எதையும் செலுத்தலாம். ஆனால் இடைக்கால ஒப்புதலும் பின்னர் மாநில அரசியல் நிர்ணய சபையின் இறுதி ஒப்புதலும் தேவை. 370 பிரிவை ஜனாதிபதி திருத்தவோ அல்லது முற்றிலும் நீக்கவோ செய்யலாம். ஆனால் அதற்கு ஜம்மு காஷ்மீரில் மாநில அரசியல் நிர்ணய சபையின் பரிந்துரை தேவை. ஆனால் பரிந்துரை கேட்கலையே. பரிந்துரை ஏன் கேட்கல? நீ என்ன பண்ற? மாநில ஆட்சியின் அதிகாரத்தை கலைத்து விட்டு, சட்டமன்றத்தை கலைத்து விட்டு, கவர்னரை வந்து அங்கே உட்கார வச்சுட்டு, அந்த மாநிலத்தில் அந்த மாநிலத்தை இரு யூனியன் பிரதேசங்களாக மாற்றி, இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக தகுதி இறக்கம் செய்த கூமுட்டைகள், வரலாற்று பிழைகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி ஏற்றுக்கிற முடியும்? அங்கே வாழுகின்றவன் இஸ்லாமியர் என்ற ஒரு காரணத்திற்காக பழிவாங்குகின்ற படலம் மோடி அரசுடைய படலம். 370 நீ எப்படி கொண்டு வர, உன்னுடைய திட்டம் ஆர்எஸ்எஸ் 100 கால திட்டம் இந்த 370 எடுக்கணும் சொல்லி. ஆனால் நீ தான் 370 கொண்டு வரன்னு சொன்ன. அரசியல் நிர்ணய சபையில் அந்த கூட்டம் போடும்போது ஜவஹர்லால் நேரு அமெரிக்காவில் இருந்தார், சர்தார் வல்லபாய் பட்டேலும் சியாமா பிரசாத் முகர்ஜி யார் தெரியுமா? பாஜக கட்சியுடைய முன்னோடி மத்திய அமைச்சர். நீங்க இருந்துதான் 370 அரங்கேற்றின கூட்டம். இது என்ன வழிவகுக்கும் கேட்டா, தேச பாதுகாப்புன்ற பேர்ல, தேச ஒற்றுமைன்ற பேர்ல
நீ நினைத்தால் எல்லாமே இதை சாதாரணமா பாக்குறாங்க. பத்திரிகையில் மறைக்கிறது, ஊடகங்கள் மறைக்கிறது, விவாத பொருளா மரல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லாச்சுன்னா கட்டுப்படுறேன். அமித்ஷா சொல்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை எத்தனை தீர்ப்புகளுக்கு பாஜக கட்டுப்பட்டு இருக்கிறது? பாபர் மசூதியா இடிச்ச உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மீறி தான் அப்ப இடிச்சீங்க. நான் என்ன கேட்கறேன்னு கேட்டா, நாடாளுமன்றம் நினைத்தால் நீதிமன்ற தீர்ப்புகளை மாற்ற முடியும். நாளை இந்தியா கூட்டணி வருகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் 370 திருப்பம் அமல்படுத்தப்படும். அப்ப என்ன செய்ய வேண்டிய, கவர்னரை உட்கார வச்சு, ஒரு பக்கத்தில் உச்ச நீதிமன்றம் கவர்னருக்கு கூடுதல் அதிகாரம்னா இல்லை, நீங்க மாநில முதலமைச்சர் கலந்து பேசி எந்த முடிவு எடுக்க முடியும், அமைச்சரவை கட்டுப்பட்டது தான், அமைச்சரவை வழிகாட்டுதல் தான் கவர்னர் செயல்படணும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப இந்த தீர்ப்பு என்ன ஆகும்னு கேட்டா, நீங்க 370 அங்கீகரிச்சீங்கன்னு சொன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை கலைச்சிட்டு இந்த கவர்னர் ரவி உட்கார வச்சு சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஒரு யூனியன் பிரதேசம், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஒரு யூனியன் பிரதேசம், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் யூனியன் பிரதேசம், கோயம்புத்தூர், ஈரோடு, இது கரூர், சேலம் ஒரு யூனியன் பிரதேசம், ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் குஷ்பு, ஒரு பக்கம் ஆர் என் ரவி, ஒரு பக்கம் கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி, தேனி ஒரு யூனியன் பிரதேசம், ஓபிஎஸ் இருந்துக்க அப்படின்னு சொல்ல முடியுமில்ல? அந்த நான் சொல்றது சட்ட மறுவாறு வராதா? அந்த அளவுக்கு ஆபத்தாயிரமா இது அப்புறம் ஆயிருக்குல்ல? நீங்க அதாவது தனி நாடு இந்திய சூழ்நிலை, நான் இந்தியாவே இல்லையா முத, நான் என்ன சொல்றேன், இந்திய நாடே நாங்கள் ஒத்துக்கிற முடியாதுப்பா, இந்திய நாடே கிடையாது. இந்தியா என்பது யூனியன், ஒரு யூனியன்ல நாங்கள் வாழ்றோம். பன்முகத்தன்மை கொண்ட பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பண்பாடுகளை கொண்டவர்கள், வேற்றுமை ஒற்றுமை தான் இந்தியா. நீ ரத்து பண்றீல ஏன் தினசரிய மீனவர்கள், நேத்து கூட நாகைப்பட்டினம் மீனவர்கள் 13 பேரை பிடிச்சிட்டு போயிருக்க சிங்கள காடையர்கள். நீ வந்து இந்திரா காந்தி செய்து தவறுன்னு சொல்ல கச்சத்தீவை கொடுத்தது தாரை வார்த்தது, இவ்வளவு அவசரமா 370 ரத்து பண்றீல, கச்சத்தீவை ரத்து பண்ணு, அந்த ஒப்பந்தத்தை, அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியுமா உன்னால? உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு நான் கட்டுப்படுவோம் அமித்ஷா சொல்றே, நாடாளுமன்றத்துல கொக்கரிக்கே, நான் கேட்கிறேன், எங்களுடைய ஜீவ நதி பிரச்சனை, காவேரி பிரச்சனையில் உச்ச நீதிமன்றம் நடுவர் மன்ற தீர்ப்பை என்றைக்கு அந்த மானங்கட்ட துப்பு கட்ட பாஜக கூட்டம் அமல்படுத்திருக்கியா? உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் நீ அமல்படுத்துறியா? கட்டுப்படுறாளா நீங்க? நான் கேட்கிறேன். அதனால நீ என்ன பண்றேன்னு கேட்டா, 370 என்ன ஆகும்னு கேட்டா, காலப்போக்கில் உங்களுக்கு இந்த நாடு சிதறமடையும், இந்த நாடு சிதற போகிறது, அதற்கு வழிவகுக்கிறது 370 தீர்ப்பு. சார், அவங்க சொல்றது ஒரு விஷயம்னா தீவிரவாத சிக்கல்கள் வந்துருது. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னாக்கா பாராளுமன்றத்தில் நுழைஞ்சு அதே 2001 நடந்த அதே அத்திந்தல் நடந்திருக்கு இல்லையா? இது ஒரு சம்பவம் நடக்கூடாதுன்னு சொல்றாங்க, பாராளுமன்ற நிலையில் எப்படி பாக்குறீங்க? பாஜகவுடைய கருப்பு அத்தியாயம், வாஜ்பாய் 2001 இதே டிசம்பர் 13 தேதி நாடாளுமன்றத்தில் புகுந்து 9 பேரை சுட்டு கொண்டான். என்ன செஞ்சீங்க? உங்க ஆட்சியில தான் நடந்துச்சு. இப்பொழுதும் அதே டிசம்பர் 13, 2023 வருஷம் கழிச்சு அதே தேதியில் வந்திருக்காங்க. வந்தவங்க வந்து செயல் எப்படின்னு கேட்டால் வன்முறையாளர் அல்ல. என்னுடைய பார்வையில் இன்றைக்கு வரைக்கும் கூடிய நான் ஒரு வழக்கறிஞராக பார்க்குற பார்வையில் வன்முறையாளர் அல்ல. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மோடி அரசு 10 காலமாக யாரெல்லாம் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக, கருத்து சுதந்திரத்துக்காக போராடினார்களோ, வியர்வை ரத்தம் சிந்தினார்களோ, அவருடைய கனவை போக்குகின்ற அடிப்படையில், அவருடைய கனவை அழிக்கின்ற அடிப்படையில் பாஜக அரசு தொடர்ந்து செயல்படுது. நாடாளுமன்றத்துக்கு வெளியவும் போராட்டம் நடக்குது, உள்ளேயும் நடத்த வேண்டும். உள்ளே நடத்த வேண்டாம், வெங்கடேஷ் எம்பி பேசுறாரு, ராஜா பேசுறாரு, திருமாவளவன் பேசுறாரு, மொய்யை தந்த அம்மா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய அவங்க பேசுனாங்க, நீங்க அம்பானிட்ட லஞ்சம் வாங்கிட்டு பேசுறீங்கன்னு சொல்லி பதவியை டிஸ்மிஸ் பண்றீங்க. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை, நாடாளுமன்ற அதிகாரத்தை, கருத்து சுதந்திரத்தை நாளுக்கு நாள் பறித்து விடுகின்ற மோடி அரசிற்கு வேற வழியே தெரியல. இளைஞர்கள் வெகுண்டு எழுந்து போயிருக்காங்க, இதுல ஒன்றும் தப்புல பாராட்டிலே வரவேற்கிறேன். நுழைவு சீட்டு வழங்கக்கூடிய அனுமதி சீட்டு வந்து பாத்தீங்கன்னாக்க, மைசூரோட சேர்ந்த எம்பி, பாஜக கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய மைசூர் எம்பி தான் பிரதாப் சின்கா, அவர் தான் அனுமதி சீட்டு கொடுத்துருக்காரு. அவரு ஆள் அடையாளம் தெரியாமல் நாடாளுமன்றத்தில் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது விசாரணை வளையத்துக்கு வரட்டும். ஆனா நீங்க அங்க பாதுகாப்பு படை, இந்தியாவில் பாதுகாப்பு படை இல்லை, சரியாக இல்லை, மோடி ஆட்சிக்கு உதாரணம் தான். ஒரு நெஞ்சுடைய மனிதனுடைய இதயம் தான் ஒரு மனிதனுக்கு பலம். அது மாதிரி இந்தியாவின் இதயம் நாடாளுமன்றம். நாடாளுமன்றத்திலே பாதுகாப்பு போது உங்களுக்கு பிரதமர் பதவி எதிர்க்கு துப்பு கட்ட மோடி,
நீங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கஞ்சா போதக்காரன் கஞ்சாவை நல்லா இழுத்துட்டு நம்ம கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி நடந்து போறான். நடந்து போகும்போது அவன் பைக்கெட்ல இருந்து ஒரு பாட்டில் கீழே விழுந்துருச்சு. அந்த பாட்டில மன்னனல்ல, வெறும் திரிமிட்டு தான் இருக்கு. திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் கத்துனீங்களேடா அண்ணாமலை போல மானம் கட்ட புரியல. இப்ப மோடி உட்கார்ந்துருக்க சீட்லயே போய் இன்னும் எச்சரித்துக்கிட்டு வந்துட்டாங்க. என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு ஆட்சி ஒரு கேடா? கவர்னர் மாளிகைக்குள்ள போல அந்த ரோட்ல சாலையில போயிருக்கா? அவன் ஒரு கஞ்சா போதக்காரு, கஞ்சா வியாபாரி, சிறையில் இருந்திருக்கா, ப்ரொபோசல் அக்யூஸ்ட். அவன் கிட்ட இருந்து மன்னனே இல்லாத ஒரு திரும்பிட்டு இருந்த பாட்டில் கீழே விழுந்த பாட்டில் வச்சுக்கிட்டு ஆட்டை போட்டீங்களே திமுக ஆட்சியை கழிக்கும் சொல்லி இன்னைக்கு மோடி இருக்கிற சீட்லயே போய் அவன் சிறுநீர் மட்டும் கழிக்கல, எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்தாங்க. போய் என்ன காரணம்? பாதுகாப்பு இல்லை. ரெண்டாவது என்ன வகையில் யோசிக்கிறேன், இப்பதான் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க. 2 பேர் உள்ள போயிருக்காங்க, 2 பேர் வெளியே போசப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் வந்து பெரிய ஆயுதங்கள், ஒன்றும் மனிதர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஆயுதங்கள்ல ஒரு வண்ண புகையில் தான். அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த பையனோட அப்பா வந்து எங்க மோடியோட ரசிகன் என் பையன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அப்படின்னு பார்த்தா இது மோடியுடைய செட்டப் வேலையாக இருந்தால் விசாரணை வரப்போகுது. மோடியுடைய செட்டப் போல காவிக்குட்டு எதையும் செய்யும். புல்வா விஷயத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காஷ்மீர் ஆளுநரே சொன்னாரு, 40 பேரை செட்டப் பண்ணி அனுதாபலைக்கா தான் கொண்டாங்கனாரு. அது மாதிரி மகாத்மா காந்தி கொலை வழக்கில் என்ன நடந்தது? கோட்சே என்ற பாப்பான் அவன் என்ன பண்ணான்? இஸ்மாயில் பச்சையை கூட்டிட்டு இதோ ஓடுகிறான், காந்தியை சுட்டு துளுக்கன் ஓடுகிறான், முஸ்லீம் உடன் சொல்லலையா நீங்க? அது மாதிரி இப்போ ஒரு வேலையா கூட இருக்கலாம். நீங்க ராகுல் காந்தியை கூட கொல்றதுக்கு முயற்சி நடந்திருக்கலாம். இந்தியா கூட்டணி, வலுவான கூட்டணி அமைகின்றது. விவேகானந்தருடைய புத்தகங்களை படித்தவன் மோடிக்கு ரசிகர் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுடைய வாக்குமூலத்தை பார்க்கும்போது இன்னைக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டா, எடுத்த உடனே இது பெரிதாக்கப்படலை. ஏன் ஆக்கப்படலன்னு கேட்டால், பிடிபட்டவர்கள் இந்து முஸ்லீம் பெறே இல்லை, ஒரு அமிர்ஜியான், ஒரு நூர்ஜகான் அப்படின்னு மாட்டியிருந்தா பாகிஸ்தான் தயார் பண்ணி மிகப்பெரிய குண்டை கொண்டு வந்து வந்தாங்க, நாங்கள் பாதுகாப்பில் பிடிச்சிட்டோம் ஒரு நாடகத்தை போட்டிருப்பீங்க. இவங்க பிடித்த அடுத்த நிமிஷம் என்ன சொல்கிறாங்க, 1 செகண்ட் 5 செகண்டில் வருது, பிடிபட்டவர் என்ன கொடுத்தவன் அனுமதி கொடுத்தது பாஜக எம்பி அனுமதி கொடுத்தது, விசாரணை நிலையத்துக்கு வரப்போகுது, எப்படி கொடுத்தன்னு கேட்க போகிறான். ரெண்டாவது பாதுகாப்பு நீங்கள் அப்படியே கொடுத்துருந்தாலும் இந்த வண்ண புகையெல்லாம் வெடிகுண்டு பார்க்கக்கூடிய பாஸ்பரஸ்லாம் உள்ள கொண்டு போக முடியாது. அப்போ பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இந்த நாடாளுமன்றம் கலைக்கப்படணும். இந்த நாடாளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை பட்ட வழிச்சமா தெரிஞ்சு போச்சு. அதாவது ஆட்சி நடத்துறதுக்கு துப்பு இல்லை. ராகுல் காந்தியை கொல்ல முடியும். அதாவது இடத்துல நான் என்ன நினைக்கிறேன், இப்படி வந்திருந்தால் ஒருவேளை இவங்க செட்டப்ல காவி செட்டப் வழக்கம் போல மகாத்மா காந்தி புல்வா விஷயம் மாதிரி வந்திருந்தால் ராகுல் காந்தி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக எழுச்சி மிக்க இளைஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார். இந்தியா கூட வலுவடையுது. நீங்க ராஜஸ்தான்ல தோத்து போச்சு, மத்திய பிரதேசம் வாக்குகள் எண்ணிக்கையில பார்த்தா ஒட்டுமொத்த வாக்கு எண்ணிக்கையில கூடுதலாக தான் காங்கிரஸ் பெற்றிருக்கிறது. அவர்கள் கூட்டணியை சரியா அமைக்கவில்லை. அதனால நாடாளுமன்ற தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த அச்சுறுத்தல் காரணமாக ராகுல் காந்திக்கு உயிரும் கூட நீங்கள் வந்து உங்க விலை பேசப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஐயம் எனக்கு வருது. விசாரணை நிலையத்துல தான் வெளியே வரும். வரட்ட பார்த்துக்கணும். என்ன கதை எழுத போறீங்கன்னு தெரியல. முஸ்லீமா மாட்டிருந்தா, கிறிஸ்துவனா மாட்டிருந்தா கதையை மாத்திருப்பீங்க. இந்துவா மாட்டிருக்க நீங்களே உங்க எம்பியே அனுமதி சீட்டு கொடுத்துருக்காரு. இந்த கதையை எப்படி கொண்டு போறேன்னு தெரியல. உண்மை கதை என்பது திரும்பவும் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பிரதமராக வரும்போது தான் வரும், இப்போ வராது, மூடி மறைச்சிருவாங்க. அதனால நான் என்ன சொல்லணும் கேட்டால், இன்றைக்கு 370 ரத்து செய்யப்பட்டது இந்தியா முழுவதும் ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை, மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய கொந்தளிக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை மாற்றி அமைப்பதற்காக, இதை திசை திருப்புவதற்காக, இதை மக்கள் மத்தியிலிருந்து மக்கள் மத்தியில பேசும் பொருளாக இருக்கக்கூடாது என்பதற்காக இது ஒரு நாடகமாக கூட இருக்கும் என்று நான் ஐயப்படுகிறேன். பாஜகவுடைய செட்டப்பாக இருந்து நம்முடைய ராகுல் காந்திக்கு இது ஒரு ஆபத்து ஏற்படுற மாதிரி இருந்தால் இந்த நாடகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டிக்கத்தக்கது. விசாரணையில் உண்மையில் உடையும் உடையும்.